ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तु ते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तु ते। ॐ सिन्दूरारुणविग्रहं त्रिनयनां माणिक्यमौळीस्फुरत् तारानायकशेखरं स्मितमुखीं आपीनवक्षोरुहां पाणिभ्यां मणिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम्। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்றைக்கு விஜயதசமி தினம். எல்லா இடங்களிலும் வெற்றி, எப்போதும் எல்லா இடங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும், வெற்றியே தேவியிடமிருந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கு விஜயதசமி தினம். வடக்கில் எல்லாம் ராமர் ராவணனை அழித்த தினத்திற்கு விஜயதசமியின் பெயர். எப்படியோ ஒன்று, தீயவற்றை அழிக்க வேண்டும். எப்பொழுது தீயவை அழிகிறதோ அதுதான் விஜயதசமி. அப்போ ஒவ்வொருவருக்கும் நாமும் ஒவ்வொருவருக்கும் என்று வேண்டுமானாலும் விஜயதசமி வரலாம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீயவை என்று அழிகிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு வந்து விஜயதசமி. அந்த விஜயதசமியிலே நாம் இத்தனை நாளைக்கு இங்கே மேலே நம்முடைய கோவிலிலே தேவியின் மூர்த்தியை வைத்து கொண்டு பூஜைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். இன்று விஜயதசமி அன்று விசர்ஜனம் வேற செய்திருக்கோம். காலையிலேயே தர்ப்பண விசர்ஜனம் என்று தண்ணீரிலே தேவியின் உருவத்தை காட்டி ஒரு வியாஜமாக ஒரு விசர்ஜனத்தை செய்துவிட்டு சாயங்காலத்திலே நமது கடலிலே சென்று விசர்ஜனம் செய்துவிட்டு வந்தோம். இங்கே என்ன இதனுடைய தாத்பரியம் அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல நம்மளுடைய மனம் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா தெரியும் நமக்கு. சாதாரணமாக நம்ம மனிதர்களுடைய மனம் ஒரு நுட்பமான பொருட்களை அறிந்து கொள்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது. ஒரு நுட்பமான பொருளை, ஒரு ஏதோ அறிவியலிலே பௌதிகத்திலே ஃபிசிக்ஸிலே ஏதாவது ஒரு பெரிய கடினமான ஒரு தியரத்தை எடுத்து சொன்னால் நமக்கு என்ன புரியும், ஒன்றும் புரியாது. அதை படித்தவர்கள், ஒரு பிஹெச்டி அதில் படித்தவர்கள், அதிலேயே ஊறியவர்கள், அவர்களுக்கு புரியலாம். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லேயே அவர்களுடைய மனம் ஊறி அதிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்திருக்கிறது. அதனால அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய மனம் எளிதில் அதை புரிந்து கொள்கிறது, மற்றவர்களுக்கு அது புரியாமல் போகலாம். இந்த இடமெல்லாம் ரேடியோவே இருக்கு அப்படின்னாக்க யாருக்கு புரியும், நமக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அதே ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் என்றால், ஆமா இங்க இருக்கு, இதை இப்படி எடுக்க வேண்டும், இப்படி எடுத்தால் இதுல இருந்து இந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர் செய்து காட்டுவார். அப்போ ஒரு ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அந்த கருத்தின் நுட்பத்தை பொறுத்து ஒரு மனிதன் புரிந்து கொள்வதும் புரிந்து கொள்ளாததும் இருக்கு. நம்ம முதல்ல இந்த தேவி மகாத்மிய முதல் வகுப்பிலேயே பார்த்தோம், ஜீவபிரம்ம ஐக்கியம் தான் நம்மளுடைய எல்லா சாஸ்திரங்களின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம். ஜீவபிரம்ம ஐக்கியம், ஜீவன் என்றால் ஆத்மா, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்து விட்டால் உண்மையான ஒரு சீடன் இருந்தானே ஆனால்
சித்த சுத்தியை பெற்றவன் தகுதியான ஒருவன் இருந்தானே ஆனால் அவனுக்கு அதை சொன்ன உடனேயே அவனுக்கு புரிந்துவிடும். அப்பொழுதே அவன் முக்த புருஷனாக ஆகிவிடுகிறான். அவனுடைய சீடனுடைய தகுதியை பொறுத்து குருவின் உபதேசம் பலன் கொடுக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷதத்திலே சீடன் இருக்கிறான். அந்த சீடனுக்கு 9 முறை இந்த உபதேசத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. தத்துவமசி 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 அப்படின்னு 9 முறை அவனுக்கு இந்த உபதேசத்தை செய்த பிறகுதான் அவனுக்கு அந்த ஞானம் ஏற்படுகிறது. நமக்கு எத்தனையோ தடவை யாரோ பண்ணி வச்சிருக்கலாம், எத்தனையோ தடவை நம்ம இந்த தத்துவமசிங்கிற வார்த்தையை காதுல கேட்டிருக்கலாம், நமக்கு இன்னும் புரியலையே. எத்தனையோ 1000 தடவை கேட்டிருப்போம், இன்னும் புரியலையே. அவனுக்கு 9 முறையில அவனுக்கு புரிந்து விட்டது. அவன் முக்த புருஷனாக ஆகிவிட்டான். இப்படி சீடனுடைய தராதரத்தை பொறுத்து, தாரதமியத்தை பொறுத்து பல பல சாதனங்களை கை கொண்டு இந்த உபனிஷதங்கள், வேதாந்தம், சாஸ்திரங்கள் இவையெல்லாம் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. கட்டோபனிஷத்துல பார்த்தாக்க இந்த கருத்துக்கு பீஜம் வந்து கட்டோபனிஷத்துல இருக்கு. எல்லா வேதங்களுடைய தாத்பரியம் என்ன, எல்லா வேதங்களும் எதை குறிக்கின்றன, எதை சொல்லுகின்றன அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே இந்த இடத்துல இந்த கட்டோபனிஷத்துல இருக்கு, சர்வே வேதாக எத்பதம் ஆமனந்தி தபாம்சி ச சர்வாணி எத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவீமி ஓம் இத்தியேதது. எல்லா வேதங்களும் எதை பற்றி பேசுகின்றனவோ, எதை குறித்து யோகிகள் தவம் செய்கிறார்களோ, எதை குறித்து முமுக்ஷுக்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அதை சுருக்கமாக கூறுகிறேன், அது வேறொன்றும் இல்லை ஓம் அப்படின்னு சொல்லுகிறார். ஓம்னா என்ன, ஓம் என்றால் அது அந்த சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. எல்லா வேதங்களும் அந்த பிரம்மத்தை குறிக்கின்றன, பிரம்மத்தை பற்றியே பேசுகின்றன. யோகிகள் தவம் செய்வது அந்த பிரம்மத்தை அடைவதற்காக, முமுக்ஷுக்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது அந்த பிரம்மத்தை அடைவதற்காக. இப்படி எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஒரு லட்சியமாக, ஒரு நோக்கமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். இதை சொன்ன உடனே ஒரு நல்ல சீடனாக இருந்தால் உடனே அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும். அவன் உடனே அவன் பிரம்மஜானியாக ஆகியிருப்பான். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கடிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நமக்கு புரியுறது இதுதான் கடிகாரம் அப்படின்னு. இப்போ ஒரு பெயரை சொன்னால் அது பெயர் குறிக்கும் பொருள் நமக்கு உடனே புலப்படுகிறது. அதே போன்று ஓம் என்ற உடன், ஓம் என்பது வந்து அந்த பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மத்தை சொல்வடி சொல், பிரம்மம் என்ற பொருளை குறிப்பது இந்த ஓம் என்ற சொல். எப்படி கடிகாரம் என்ற சொல் இந்த பொருளை குறிக்கிறதோ அதே போன்று ஓம் என்ற சொல் பிரம்மத்தை குறிக்கிறது. அப்போ இந்த உபனிஷதம் ஓம்னு சொன்ன உடனேயே அந்த சீடனுக்கு பிரம்மஜானம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்படி பிரம்மஜானம் ஏற்படாதவர்களுக்காக அடுத்த மந்திரம் சொல்கிறது, ஓம் என்பது பிரம்மத்தை குறிக்கிறது இல்லைன்னு சொல்லல, அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஓம் என்ற சப்தமே பிரம்மம் என்று எடுத்துக்கொண்டு அதை ஒரு சப்போர்ட்டாக வைத்துக்கொண்டு உபாசனைகள் செய்யுங்கள் அப்படிங்கிறது. ஏத்ததாலம்பனம் சிரேஷ்டம், ஏத்ததாலம்பனம் பரம், ஏத்ததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே அப்படிங்கிறது. இந்த ஓங்கிற சப்தமே மிக உயர்ந்தது. அந்த நேராக ஓம் என்றவுடன் பிரம்மத்தில் ஒருவனுக்கு மனம் லயிக்காமல் போனால் மனம் ஓம் என்ற சொல்லிலே லயிக்கட்டும் அப்படிங்கிறார். பிரம்மத்தில் லயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய மனம் இன்னும் அவ்வளவு நுட்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை. அதனால ஓம்னு சொன்ன உடனே அந்த ஓம் என்ற சப்தத்திலேயே லயிக்கட்டும், அதிலேயே உபாசனைகள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதையே ஒரு சப்போர்ட்டாக வைத்துக்கொண்டு, ஒரு பிடிப்பாக வைத்துக்கொண்டு உபாசனைகள் செய்யட்டும் அப்படிங்கிறார்.
ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஆலம்பனம்னா சப்போர்ட். ஏத்ததாலம்பனம் பரம், ஏத்ததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகீயத்தே அப்படின்னு சொல்றது உபனிஷதம். அது அதுதான் வந்து மத்தியமாதிகாரிக்கும் அதமாதிகாரிகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உத்தமாதிகாரிக்கு ஓம்னு சொன்ன உடனேயே பிரம்மஜானம் வந்துடும். அந்த உத்தமாதிகாரி இல்லாமல் இருக்கக்கூடிய மத்தியமாதிகாரிக்கும் அதமாதிகாரிக்கும் இந்த ஓம்ங்கிறது சப்தமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கீழே வர வேண்டியதா இருக்கு. சப்தத்தை ஒரு இறைவனாக நம்மால் நினைக்க முடியவில்லை. அதனால ஒரு உருவமே நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு உருவத்தை செய்து வைத்துக் கொண்டு அந்த உருவத்தை இறைவனாக நினைத்துக் கொள்கிறோம். தேவியோட உருவம், விநாயகர் உருவம், கிருஷ்ணருடைய உருவம், இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் அர்ச்சாவதாரம் நம்ம சொல்றோம் இல்லையா, இப்படி ஒவ்வொரு உருவத்தையும் செய்து வைத்துக் கொண்டு அதையே இறைவனாக நினைத்து நாம் வழிபடுகிறோம். அதிலேயே உபாசனைகள் செய்கிறோம். வெளியிலே செய்த பூஜைகளை கொஞ்ச நேரத்தில் உள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். மனதிலே கொண்டு வந்து நிறுத்தி மனதிலே பூஜைகள் செய்கிறோம். அந்த வெளியிலே செய்த பூஜை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர வரையில் அந்த வெளியே இருக்கக்கூடிய மூர்த்தி நமக்கு தேவைப்படுகிறது. வெளியே ஒரு சிலையை வைத்து ஒரு மூர்த்தியை வைத்து அதற்கு பூஜைகள் செய்து அதை இறைவனாக பாவித்து அதற்கு பூஜைகள் எல்லாம் எதுக்காக செய்ய வேண்டியதா இருக்கு? அதை செய்ய 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 சிறிது சிறிதாக மனம் வெளியிலிருந்து உள்புறமாக திரும்பி உள்ளே மனதிலே நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இந்த மனதிலே செய்யறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்படி அதற்காக ஒரு கருவியாக இருக்கக்கூடியது தான் இந்த வெளியே இருக்கக்கூடியது கருவி. அதுதான் சப்போர்ட்ன்னு நான் சொல்றேன். அது சப்போர்ட்டாக இருக்கிறது நமக்கு. எப்படி அந்த ஓம்காரம் ஒரு சப்போர்ட்டாக இருந்ததோ அதே போன்று இந்த மூர்த்தி, இந்த உருவம், உருவ வழிபாடு வந்து இந்த அருவ வழிபாடுக்கு ஒரு சப்போர்ட். இந்த அருவ வழிபாடு மிகவும் உயர்ந்தது. உருவ வழிபாட்டை விட அருவ வழிபாடு மிகவும் உயர்ந்தது. உருவ வழிபாடு என்றால் வெளியே உள்ள பொருளை உபாசிப்பது, அதை வெளியிலே இறைவனாக பாவித்து செய்யக்கூடியது. ஆனால் அந்த இறைவனே உள்ளே இருப்பதாக நினைத்து கொண்டு நம்முடைய இதய புண்டரீக்கம்னு சொல்லுவோம், இதய தாமரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இதய தாமரையிலே இருந்த இறைவன் உட்கார்ந்திருப்பதாக நினைத்து அவனுக்கு அந்த இடத்துல உபாசனைகள் செய்து பூஜைகள் செய்வது, அதுதான் இதனுடைய இந்த உருவ வழிபாட்டின் லட்சியம். திங்களூர்னு ஒரு ஊர் இருந்தது. அங்கே ஒருவர் இருந்தார். ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் தன்னுடைய கோவிலை கட்டி வைத்திருந்தான். அந்த கோவிலிலே ஒரு நாள் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நாள் குறித்திருந்தான். பெரிசா விழாவெல்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டான். மறுநாள் நடக்கப் போகிறது கும்பாபிஷேகம். அன்று இரவு கனவிலே அரசனுக்கு சிவனுடைய காட்சி கிடைக்கிறது. நீ ஒரு கோவில் கட்டியிருக்கிறாய், நாளைக்கு கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறாய், ஆனால் இந்த ஊரிலே இன்னும் ஒருவர் அவரும் ஒரு கோவில் கட்டியிருக்கிறார், அவரும் நாளைக்கே கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார், நான் அதற்கு செல்கிறேன், அதனால் உன்னுடைய கும்பாபிஷேகத்தை வேறொரு நாளுக்கு தள்ளி வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழனுக்கு கனவு வருது. உடனே ராஜராஜ சோழனுக்கு ஒரு அந்த தூக்கம் கலைந்து எழுந்துக்கிறான். ஆகா, நாளைக்கு நம்மளுடைய கும்பாபிஷேகம் இருக்கிறது, சிவபெருமான் நின்றார், இங்க வராம வேற எங்கேயோ போறாரே, என்ன விஷயம்? அந்த ஊர் நம்முடைய அரசாங்கத்திற்கு கீழே தானே இருக்கு. நமக்கு தெரியாம யார் ஒருவர் கோவில் கட்டி இருக்கிறார். நமது கோவில் தான் இருக்கிறதுலே பெரிய கோவில். அதற்கு பெரிய கோவில்னே பெயர். அங்க சிவபெருமானுக்கு பெருவுடையார்னே பெயர், பிரகதீஸ்வரர்னு பெயர். இப்படிப்பட்ட பெரிய கோவிலை நான் கட்டியிருக்கிறேன். நான் அறியாமல் எனது ராஜதானியில் வேறு ஒருவர் மற்றொரு கோவில் கட்டியிருக்கிறாரா? அதுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? ஏன் இந்த கோவிலுக்கு சிவபெருமான் வராமல் அங்கு செல்வதாக கூறியிருக்கிறார்? அவர் யார் என்று போய் பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி போறார்.
இங்கே அங்கே அங்கே இங்கெல்லாம் தேடி கடைசியில் அந்த திங்களூருக்கு வந்து சேர்றார். வந்து பார்த்தாக்க அங்கே யார் கோவில் கட்டினதே தெரியல. எல்லாரையும் கேட்டு பார்க்குறார். கேட்டு பார்த்தா எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே ஒரு பைத்தியம் இருக்குது, அது கட்டின்னு இருக்கு, அதுவாக இருக்கும், கேட்டு பாருங்கோ அப்படின்னு. கடைசியில் அவரை பிடித்து கேட்கிறார். கேட்ட உடனே அவர் தான் மனசிலேயே கோவில் கட்டியிருக்கார். வெளியிலே கோவில் கட்டணும்னு நினைத்து கொண்டிருந்தார், முடியவில்லை. அதற்கு வேண்டிய பணம் இல்லை, வசதி இல்லை, எதுவும் இல்லை. அதனால் கோவிலை தன்னுடைய மனதிலேயே கட்டியிருக்கிறார். கடைசியில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைத்து உள்ளேயே மனதிலேயே கட்டியிருக்கிறார். அந்த மனதிலே செய்யக்கூடிய உபாசனைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதுதான் சொல்ல வர, வெளியில் செய்யக்கூடிய உபாசனைகள் எவ்வளவு செய்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய உபாசனைக்கு ஈடாகாது. ஏனென்றால் இது ஞான யோகம். ஞான யோகத்தில் அவ்வளவு சக்தி உடையது ஞான யோகம். வெளியில் இருப்பது என்பது ஒரு தோற்றம், அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கபீர்தாசர் இருந்தார். ஒரு முறை ஒரு இடத்தில் படுத்துக் கொண்டிருந்தார். அவரிடம் இன்னொரு மற்றொருவர் வந்து சேர்ந்தார். கபீர்தாசர் தன்னுடைய காலை ஒரு சிவபெருமானின் சிவலிங்கத்தின் மீது போட்டுக்கொண்டு படுத்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடனே இவருக்கு ஒரு மிகவும் கோபம் வந்துவிட்டது கபீர்தாசர் மீது. இப்படி சிவபெருமானை இப்படி அவமதிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அவர். கபீர்தாசர் ரொம்ப சாந்தமாக சொன்னார், ஓகே எனக்கு தெரியல எங்கே சிவபெருமான் இருக்கு இல்லை அப்படின்லாம் தெரியல, எங்கே சிவபெருமான் இல்லையோ அந்த இடத்துல என்னோட காலை தூக்கி வச்சுறேன் அப்படின்னார். இவரோ பெரிய இவருக்கு ஒன்றும் புரியல, சிவபெருமான் இல்லாத இடம் இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. அவர் ஏதோ அந்த லிங்கத்தில் தான் சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார். கபீர்தாசருடைய காலை பிடித்த உடனே இவருக்கும் அந்த அகண்டமான ஒரு சிவபெருமானுடைய தரிசனம் கிடைச்சிடுது. அவர் காலை எடுத்து எங்கே வைக்கிறார், அந்த இடத்துல இன்னொரு சிவலிங்கம், அங்கே வைக்கிறார் இன்னொரு சிவலிங்கம், இங்கே வைக்கிறார் இன்னொரு சிவலிங்கம். சிவபெருமான் இல்லாத இடம் இல்லை என்பது தெரிய வருகிறது அவருக்கு. அப்படி இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். ஒரு பிரதிமையில்தான் இருக்கிறார், ஒரு சிலையில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது. சிலையில் இறைவனை வழிபடுதல் என்பது ஒரு ஆரம்ப நிலை வழிபாடு. அதன் பிறகு அந்த சிவபெருமானை நாம் உள்ளே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அந்த தேவியை உள்ளே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், உள்ளே வைத்து வழிபட வேண்டும். குருதேவருடைய வாழ்க்கையிலே இதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குருதேவர் தன்னுடைய பெரும் பகுதியை, வாழ்க்கையின் பெரும் பகுதியை தட்சிணேஸ்வரத்தில் காளி கோவிலில் கழித்தார். அந்த காளி கோவிலை கட்டியவர் ராணி ராசமணி. அந்த ராணி ராசமணியின் மருமகன் மதுர் பாபுன் பெயர், பெரிய பணக்காரர். ஒருமுறை துர்கா பூஜை கொண்டாட வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அவரோ பெரிய பக்தர், வேற காளி பக்தர். குருதேவரும் இருக்காரா, அதனால எப்படியாவது துர்கா பூஜை கொண்டாட வேண்டும். அந்த வங்காளத்தில் எல்லாம் துர்கா பூஜை மிகவும் பிரபலம், எல்லா இடங்களிலும் துர்கா பூஜை கொண்டாடுவார்கள். தெருக்கு தெரு, இங்கே எப்படி விநாயகர் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரோ அதே போன்று அங்கு எல்லா இடங்களிலும் காளி கோவிலை பார்க்க முடியும். அப்படி காளி கோவில் அங்கே துர்கா பூஜையை கொண்டாட வேண்டும் என்று அவர் நினைத்து அதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்தார். நம்முடைய துர்கா பூஜை என்றால் ஒரு இரண்டு நாள் மூன்று நாட்கள் இருந்து உட்கார்ந்து வேலை செய்தால் முடித்து விடலாம், அதற்கு உண்டான தேவையான பொருட்களை சேகரித்து விடலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த தந்திரோக்தமாக சாஸ்திரப்படி விதிப்படி அந்த துர்கா பூஜையை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் செலவிட வேண்டும். நாட்டின் எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய நதிகளில் இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், அங்கிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், இப்படி பலவிதமான பொருட்கள் வேண்டும், சேகரிக்க வேண்டும். இவற்றை சேகரிப்பதே பெரிய விஷயம். இந்த காலத்தில் எல்லாம் வான ஊர்தி இருக்கிறது, உடனே எடுத்துன்னு வந்து விடலாம். அந்த காலத்தில் நடந்துதான் வரணும், வண்டியில் தான் வரணும். ஆக அந்த துர்கா பூஜையை செய்வதற்கு மினிமம் குறைந்தபட்சமாக ஆறு மாதங்கள் செலவிட வேண்டும்.
அது தயார் செய்து கொள்வதற்கு. அப்படி அவர் விடாமல் அந்த 6 மாதங்கள் உட்கார்ந்து அந்த தேவிக்கு துர்கா பூஜைக்கு தேவையான பொருட்களை சேகரித்து பூஜையை நடத்தினார். அவ்வளவு பெரிய பக்தர், நம்மை போன்று இல்லை, துர்கையே அவருக்கு நேரடியாக இருப்பது போன்று அவருக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் அவருடைய மனம் அந்த ஆனந்தத்தில் திளைத்தது. தேவியே வந்து அமர்ந்து எல்லாவற்றையும் அந்த கொடுக்கக்கூடிய நைவேத்தியங்களை வாங்கிக் கொள்வது போன்று அவருக்கு தோன்றியது. கடைசியில் இந்த விஜயதசமி தினம் வந்தது. தேவியின் சிலையை விசர்ஜனம் செய்ய வேண்டும், அதை பற்றிய எண்ணமே இல்லாமல் இருந்தார் அவர். இதை மற்றவர்கள் வந்து சொன்ன பிறகு அவருக்கு மனம் ஒரு மாதிரி ஆகிவிட்டது, மிகவும் ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது. நான் இந்த தேவியை இவ்வளவு நாட்கள் வழிபட்டு வந்திருக்கிறேன், அவள் இங்கு இருந்து என்னுடைய பூஜையை அவள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், எப்படி நான் தேவியை கங்கையில் கரைப்பதற்கு அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே மனதில் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. அவர் வந்து அந்த ராணி ராசமணியின் மருமகன், பெரிய பணக்காரர், அந்த எஸ்டேட்டுக்கே ஒரு தலைவர் போன்றவர். அதனால ஒரு உத்தரவு வேற போடுறார், யாராவது தேவியின் சிலையை தொட்டால் அவர்களது தலையை துண்டித்து விடுவேன் அப்படின்னு. மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவது என்பதே தெரியவில்லை. தசமி அன்று தேவியை எடுத்துக்கொண்டு அந்த விசர்ஜனம் செய்ய வேண்டும் என்பது அந்த சாஸ்திரத்தில் உள்ளது. செய்தாக வேண்டும், நேரம் வேறு போய்கொண்டே இருக்கிறது. மதுரை பாபுவிடம் யார் கொண்டு போய் சொல்வது இதெல்லாம்? எல்லோரும் பார்த்தார்கள், இதுக்கெல்லாம் சரியானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு நினைச்சு நேராக அவரிடம் வந்து சொன்னார்கள். மதுர் பாபு இப்படி செய்கிறார், தேவியை விசர்ஜனம் செய்ய விடாமல் தடுக்கிறார் அப்படின்னு. உடனே இவர் அங்கு சென்று அவரிடம் கேட்கிறார், என்ன விஷயம் அப்படின்னு. அவரும் சொல்றார், இது போல தேவியை எல்லோரும் விசர்ஜனம் செய்ய பார்க்கிறார்கள், இவ்வளவு நாட்கள் தேவி இங்கு இருந்து என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டால் அதனால் நான் இருக்கும் வரை இந்த இடத்துல தேவிக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிரித்து விட்டு, ஓ இவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றார், இவ்வளவு நாட்கள் தேவி வெளியில் இருந்து உன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டாள், இதன் பிறகு அவள் உன்னுடைய மனதிலே அமர்ந்து உன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு பூஜை செய்வது ஒன்றும் பெரியது அல்ல, அதை விட 1000 மடங்கு மனதிற்குள்ளே இருந்து செய்ய முடியும். அந்த நிலையை மதுர் பாபுவிற்கு அங்கு அவர் அருளுகிறார். அதுதான் முக்கியம், அதுதான் இன்றைக்கு இந்த தேவி பிரதிமையை நாம் இங்கு எடுத்து சென்று அது என்ன விஷயம் அப்படின்னா, தண்ணீரில் கரைக்கும் போது இந்த சிலைகள் எல்லாமே எல்லா எந்த பிரதிமையாக இருந்தாலும் சரி எல்லாமே நாம் ஒரு பஞ்சபூதத்தில் வைத்து அதை தான் நாம் ஒரு தேவியாகவோ இல்லை சிவபெருமானாகவோ விநாயகராகவோ நினைத்து வழிபடுகிறோம். அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சிலை அந்த பஞ்சபூதங்களிலேயே கலந்து விடுகிறது. அதில் ஆவாகனம் செய்யப்பட்ட இறைவன் நம்முள் வந்து நம்முடைய இதயத்தாமரையில் அமர்ந்து கொள்கிறான். அதுதான் தாத்பரியம். அந்த தேவரை, அந்த இறைவனை இங்கே கொண்டு வந்து உள்ளே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளே ஒரு வைத்து கொண்டு கும்பாபிஷேகம் செய்து கொள்வது, அதுதான் தாத்பரியம். வெளியே இருக்கக்கூடிய பொருள் சாஸ்வதம் அல்ல, வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்றைக்கு வேண்டுமானாலும் மாறும். அப்ப என்று நம்ம ஒரு பூஜைக்காக உட்காரும் பொழுது ஒரு கல்லையே வைத்து இதுதான் விநாயகர் அப்படின்னு சொல்லி நினைத்து பூஜை செய்தால் அது விநாயகராக இருக்கப் போகிறது. மஞ்சளை பிடித்து வைத்து பிடித்த மஞ்சளை நாம் விநாயகராக நினைத்து பூஜை செய்கிறோம். விநாயகர் என்றால் இப்படி ஒரு 5 கரங்கள் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வடிவம் கூட இல்லை. ஒரு மஞ்சளை ஒரு பிடித்து வைத்து இவர் தான் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் அவர் பிள்ளையார், அவ்வளவுதான். இறைவனுக்கு என்ன வடிவம் இருக்க முடியும்? எங்கும் நிறைந்தவர் அந்த இறைவன், வடிவமே இல்லாத இறைவனை
நாம் ஒரு வடிவம் கொடுத்து உபாசனைகள் நமக்கு உபாசனைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வடிவங்கத்தை கொடுத்து அதையே ஒரு சாதனமாக வைத்து கொண்டு நாம் உள்ளே உள்நோக்கி பயணம் செய்கிறோம். அந்த உள்நோக்கி பயணம் செய்வதற்கு இவை எல்லாம் ஒரு சாதனங்கள். அந்த சாதன அதனால் சாதனத்தை விட்டுவிட்டு நாம் உள்ளே பயணம் செய்ய வேண்டும் என்பது பொருள். வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மாறக்கூடியவை. வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உண்மையிலேயே இல்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்றார். மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ அப்படிங்கிறார். அகிலம் இருக்கக்கூடிய உலக பொருட்கள் எல்லாமே ஒரு மாயை. அதை விட்டு விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் நிலை பெற்று நிற்பாய் அப்படிங்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுவாமி கௌதமானந்த மகாராஜ் ஒரு கதை சொன்னார். அவர் அந்த காலத்தில் அங்கே அருணாச்சல பிரதேசத்திலே ஒரு மடத்தின் தலைவராக அங்கே இருந்தார். அப்பொழுது அந்த மாநிலத்தின் ஆளுநர் மடத்திற்கு வந்துவிட்டு அங்கிருந்து ஒரு சர்க்கஸுக்கு போகணும்னு வந்திருந்தார். அவர் கூட இவர்கள் மகாராஜும் சேர்ந்து போயிருக்கார். சரியாக 6 மணிக்கு அந்த சர்க்கஸ் தொடங்க வேண்டியதாக இருந்தது. கவர்னர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த சர்க்கஸை நடத்துபவர் 6 மணி ஆகச்சு வரவில்லை. கவர்னர் வந்திருக்காரு, சரியான நேரத்துக்கு வர வேண்டாமா? வரல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாரும் தங்களுடைய கடிகாரத்தை பார்க்கிறார்கள். 6:10 அப்பதான் அவர் உள்ள நேராக வர்றார். அந்த சர்க்கஸ் நடத்துபவர் நேராக சொன்னார், சரியாக 6:00 ஆகிவிட்டது, நாம் இப்போ சர்க்கஸை தொடங்கலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் கோபம். தங்களுடைய வாட்சை எடுத்து பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக 6:00 இருக்கா. சரியாக 6 மணியாக இருந்தது. அது எப்படி இருக்க முடியும்? அந்த உள்ளே வந்தவன் ஒரு சர்க்கஸ் செய்யக்கூடிய வித்தை செய்யக்கூடியவன், மாயை செய்யக்கூடியவன், மாயாவியவன். அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லார் மீதும் தன்னுடைய மாயையை ஏவி எல்லாருடைய கடிகாரமும் 6 மணியாக காட்டும்படி செய்து விட்டிருக்கிறான். அப்படி இந்த உலகமே ஒரு மாயையினால் இயங்கக்கூடியது. ஒரு பெரிய மாயாவி இருக்கிறார். மாயாம் து பிரகிருதிம் வித்தி மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு உபனிஷதம் சொல்றது. பெரிய மாயாவியா இருக்கக்கூடியவன் அந்த மகேஸ்வரன் தன்னுடைய மாயையினால் இந்த உலகத்தை உலகம் என்று ஒன்றை காட்டுகிறான். நமக்கு இல்லாத உலகம் இது, வெளியே இருக்கக்கூடிய உலகம். ஒரு மனிதன் தூங்குகிறான், அதில் ஒரு கனவு வருகிறது. கனவு எங்கே தோன்றுகிறது? அவனுக்கு வெளியில் தோன்றுகிறதா உள்ளே தோன்றுகிறதா? வெளியில் இருப்பது போன்று இருக்கிறது, ஆனால் வெளியில் இல்லை. ஒரு ட்ரெயினில் ஏறி போகுவதாக அவன் கனவு காண்கிறான், பஸ்ஸில் ஏறி போவதாக கனவு காண்கிறான். பஸ் எங்கே இருக்கிறது? அவன் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா? அவன் மனதிலே இருக்கிறது, அவன் மனது அவன் உள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த மனது வெளியில் இருக்கும் பஸ்ஸை காட்டுகிறது, வெளியே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை காட்டுகிறது, வெளியில் இருப்பது போன்று காட்டுகிறது. அதே போன்று எப்படி கனவு என்பது வெளியே இருப்பது போன்று தோன்றுகிறதோ, அதே போன்று இந்த உலகமும் வெளியே இருப்பது போன்று தோன்றுகிறது. உண்மையில் வெளியே இல்லை, எல்லாம் உள்ளே இருக்கின்றன அப்படிங்கிறார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகிர்வோத்பூதம் யதா நித்ரயா அப்படிங்கிறார். மாயையினால் ஏதோ வெளியே இருப்பது போன்று தோன்றுகிறது. நித்ரையில் தூக்கத்தில் எப்படி கனவில் பொருட்கள் வெளியே இருப்பது போன்று தோன்றுகிறதோ, அதே போன்று இந்த உலகம் வெளியே இருப்பது போன்று தோன்றுகிறது. உண்மையில் அது எல்லாம் உள்ளேதான் இருக்கின்றது. இப்போ வெளியே ஒரு பொருளை நாம் வைத்து கொண்டு இறைவனாக வழிபட்டால் அந்த பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்திடம் இழுத்து செல்ல வேண்டும். நம்மை அப்படி இழுத்து சென்று விட்டால் நம்மளுடைய பூஜை ஒரு பலன் கொடுத்ததுன்னு அர்த்தம். அது கிடைக்கும் வரை நாம் செய்ய வேண்டும். வெளியே இருக்கக்கூடிய பூஜை நாம் செய்ய வேண்டும். நம்ம வெளியே எதற்காக பூஜை செய்ய வேண்டும்? அந்த காலத்திலே எல்லோரும் அந்த
அக்னி அக்னி நெருப்பை வைத்துக்கொண்டு ஹோமங்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். தினம் 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 அந்த ஹோமங்களை செய்து கொண்டு வருவார்கள். அந்த நெருப்பு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். நெருப்பை அணைய விட மாட்டார்கள். அந்த நெருப்பிலிருந்துதான் அந்த மனிதர் இறந்தால் அந்த நெருப்பிலிருந்து அவருக்கு அந்த அந்திம காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது விதி. அந்த நெருப்பை அவர் விடாமல் அவர் நெருப்பை எரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், தெரிந்து கொண்டே எரிய வைக்கிறார். இந்த நெருப்பு தான் என்னை வந்து அழிக்கப் போகிறது, இந்த உடலை உண்ணப் போகிறது, எரிக்கப் போகிறது இந்த உடலை அப்படின்னு தெரிந்து கொண்டே அந்த நெருப்பை வளர்க்கிறார். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒருவனால் இரண்டு நாட்களுக்கு மேல் செய்ய முடியாது. அவர் வாழ்நாள் முழுவதும் அந்த நெருப்பை வளர்த்து வருகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்க வேண்டும் அந்த விஷயத்தில். தன்னை அழிக்கக்கூடிய ஒரு நெருப்பே அதன் மீது ஒரு ஈடுபாடு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்ததுனால் அவருக்கு வெளிப்பொருட்களில் ஒரு நாட்டம் ஏற்படுமா என்ன? தினம் தினம் அவருக்கு தெரியும் இந்த நெருப்பே இந்த உடலை அழிக்கப் போகிறது, இந்த உடல் அழியக்கூடிய ஒன்று, உடல் அழியக்கூடியது என்பதை ஒருவன் நினைத்து கொண்டால் அந்த உடலை அவன் போஷிக்க மாட்டான், அதற்கு ஒரு சுகத்தை கொடுக்க மாட்டான், உலகப் பொருட்களை நோக்கி ஓடமாட்டான். இந்த உடலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதில் அவனுக்கு ஒரு நாட்டம் ஏற்படும். உடலுக்குள்ளே என்ன இருக்கிறது, மனதிற்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது என்ற ஒரு நாட்டம் ஏற்படும். அப்படி அந்த நாட்டம் ஏற்படுவதற்காகத்தான் இந்த வெளியிலே இருக்கக்கூடிய செயல்கள், இதற்குத்தான் கர்மங்கள் என்று பெயர். இந்த செயல்கள் எல்லாம் அவ்வளவு அவசியம். உள்ளே மனிதனை திருப்புவதற்காக, மனதிற்கு சித்தசுத்தியை கொடுத்து மனதிற்கு உள்ளே திருப்புவதற்காக இங்க வெளியே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவசியம். அதை செய்ய 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 ஒருவனுடைய மனம் தூய்மையடைந்து உள்புறமாக திரும்பி உள்ளே அதே வேள்வியை செய்கிறது. அதனுடைய பலன் அபாரமான பலன். அப்படி இன்று தேவியின் பூஜையெல்லாம் முடிந்து இன்று தேவி நமக்குள்ளே வந்து வசிக்கட்டும், ஒவ்வொருவருக்குள்ளே அந்த தேவி வந்து வசிக்கட்டும், உள்ளே இருந்து கொண்டு நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளட்டும், எல்லோருக்கும் அவள் உள்ளே இருந்து கொண்டு உள்ளே பிரகாசிக்கட்டும், நன்மையை கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த தேவி மகாத்மிய உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கீ. ஜய் ஸ்ரீ மகாமாயி கீ. ஜய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் ஜீ கீ. ஜய் ஸ்ரீ ஸ்ரீ துர்கா மாயி கீ. ஜய் ஸ்ரீ ஸ்ரீ காளி மாயி கீ. ஜய் ஸ்ரீ ஸ்ரீ சாமுண்டா தேவி கீ. ஜய்.